இந்த உணவுகள்லாம் கண்டிப்பாக உங்களோட ஸ்பேர்ம்ஸை கொண்டுரும் அப்படின்னு நம்ப முடியுதா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு 8 உணவுகள் இருக்குது. அது என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். என்ன காரணத்தினால அது கொள்ளுது, ஏன் அதை அவாய்ட் பண்ணிக்கிறோங்கிறத பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் காமனாக எந்த உணவு சாப்பிட்ருக்கீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். அதோட சயின்ஸ் என்னங்கிறத நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 8 உணவுகள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உயிரணுக்கள் பாதிப்பு ஏற்படும். நம்பர் 1, ப்ராசஸ்டு மீட். இப்போல்லாம் முந்தி மாதிரி நாட்டுக்கோழி வந்து கடையில் போய் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது இல்லை. மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ப்ராசஸ் மீட்டாக பேக் ஆகி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராசஸிங்லேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த மீட் வந்து அவ்வளோ ஒர்ஸ்டான ஃபுட்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த மாதிரி ப்ராய்லர் கோழியெல்லாம் வந்து வளர்த்தும் போதே அது நிறைய ஹார்மோன்ஸ் போட்டு வளர்த்துறதுனால அதோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே கம்மியாயிருது. அதை வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணிக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆர்கன் மீட்ஸ். அதாவது மீட்டுனாலே நம்ம வந்து யூஸ்வலாக வந்து தசைப்பகுதியை தான் சாப்பிட்றோம். அது வந்து ஒரு ஹெல்த்தின்னு கூட சொல்லலாம். ஆனால் மிச்ச ஆர்கன்ஸான லங்ஸு, ஹார்ட்டு, மட்டன்லாம் எடுத்தோம்னா லிவர், ஸ்பிளீன் எல்லாமே சாப்பிடும்போது அந்த மீட் எல்லாமே கண்டிப்பாக ஸ்பெர்ம் செல்ஸை வந்து குறைக்கும். 3வது முக்கியமான விஷயம், சோயா ப்ராடக்ட்ஸ், சோயா பீன்ஸு, சோயா சங்க்ஸ் ப்ளஸ் சோயா மில்க், இது எல்லாமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு இது நல்ல சமாச்சாரம் கிடையாது. 4வது முக்கியமான விஷயம், ஃபுல் ஃபேட் மில்க். நம்ம மில்க் வந்து நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். ஃபேட் மில்க்கே வந்து 4 வகையான மில்க் கமர்ஷியலாகவே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த பாக்கெட்டோட கலர் பேஸ்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சுன்ட்டு. இதில் வந்து நம்ம இந்த ரொம்ப ஃபேட் அதிகம் இருக்கிற மில்க் கண்டென்ட், லைக் ஒரு மாதத்துக்கே வச்சு சாப்பிடக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கமர்ஷியல் அவைலபிளாக இருக்குது. அந்த வகையான மில்க் ப்ராடக்ட், நம்ம அன்றாட குடிக்கக்கூடிய பால் வகைகள் கிடையாது, அந்த ஃபுல் ஃபேட் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். 5வது முக்கியமான விஷயம் வந்து பிபிஏ, பிஸ்பெனால் கண்டெய்னிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து இந்த சாக்லேட்டு இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் இல்லைலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னாலே பிபிஏ அப்படின்னு அவங்களே போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். 6வது முக்கியமானது வந்து பெர்ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் கண்டெய்னிங் ப்ராடக்ட்ஸ். அதாவது இந்த ஃப்ளூரோ கெமிக்கலுங்கிறது வந்து இந்த கலரிங் ஏஜென்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கிற உணவு முறைகளையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. 7வது முக்கியமான விஷயம் வந்து ஆல்கஹால். இது வந்து கண்டிப்பாக எல்லா உறுப்பையுமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அஃபெக்ட் ஆகிறது மாதிரி வெதரையும் அது அஃபெக்ட் பண்ணும். வெதர் ப்ரொடக்ஷன், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது மிக முக்கியமான சமாச்சாரம். 8வது விஷயம் வந்து சுகர் அதிகமாக இருக்கிற ஃபுட். சுகர் வந்து என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக இந்த கார்டிசோலுங்கிற ஒரு ஹார்மோனை வந்து அதிகப்படுத்திவிடும். அதனால் டெஸ்டோஸ்டெரான் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் அதிக ஸ்வீட் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த 8 உணவு வகைகளையும் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் நீங்கள் விருப்பப்பட்டு ஏதாவது சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருந்தால் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நம்ம அது சாப்பிடலாமா வேண்டாமாங்கிறத நம்ம டிஸ்கஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.